எல்லாருக்கும் வணக்கம். மணல் புத்த காடு, அதுக்கடுத்து இப்போ கடற்காகம். கடற்காகம் நாவல் அந்த தொடங்கினது அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்து, நீரிலிருந்து இறைவன் எல்லாத்தையும் உருவாக்கலாம் அப்படின்றது. சமீபத்தில் புத்தக கண்காட்சி போகும்போது ஒரு படித்த இலக்கிய அறிஞர் ஒருத்தர் வந்து கடலே ஒன்றும் இல்லை, கடல்ன்றது வேஸ்ட்ன்ற மாதிரி சொன்னார். அறிவை மெச்சிக்கிட்டு இருந்தேன் நான். இந்த கதை ஆரம்பத்துலேருந்து அந்த காட்சி படுத்துதல், அந்த தண்ணி வந்து இவன் வந்து அள்ளி விடுவான் அந்த பொண்ணு, அது அப்படியே அரபிக்கடலில் பரவி இங்கே வரைக்கும் வரும்ல, அது ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த நேரம் அந்த இது படிக்கும்போது உணர முடிஞ்சு. இப்படி பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால நல்லாதான் இருந்துச்சு. ஒரு பேசுனது மணல் புத்த காடு எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லிங்க, டாக்கு ஃபிக்ஷன் அது இதுன்னு, கடற்காகம் வேற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரியே பேசிட்டு வந்தோம், நிறைய கேரக்டர் தான் இருக்கு, அது இது ஆயிடா, அங்கிருந்து குடும்பத்தை பிரிஞ்சு வர்றாரு, ஜானு பானு கன்ஃபியூஷன் எல்லாமே இருந்துச்சு. தகவல் கொண்டாடுறேன்னா அவரு தகவல் கொண்டாடின்னு சொல்லிட்டாரு. உங்க புக்கை படிக்கணும்னா கம்ப்யூட்டரோ ஒரு இணைய வசதியோ கையில வச்சுக்கிட்டு தான் படிக்கணும் போல இருக்கு. ஏன்னா திடீர்னு ஒரு இடத்துல வந்து இதை படிச்சுக்க அப்படின்ட்டு போயிடுறீங்க, படிப்போமா இல்ல இங்க போதை முதச்சு அடுத்த புத்தகத்துக்கு போவா, இப்ப கூகுள்ல போய் தேடவாயா அப்படின்ற மாதிரி இருக்கு. சில விஷயங்கள் வந்து முத முத இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வந்து இந்த தகவல்கள் சொன்னது வேணும்னு பட்டுச்சு. ஏன்னா இந்த மேன்மேட் டிசாஸ்டர்ன்றதுல நான் இது வரைக்கும் தெரியாது. இந்த கடற்கரம் படிக்கும்போது உண்மையிலேயே மேன்மேட் டிசாஸ்டர்னு இவங்க ஒரு குரூப் செய்யறாங்க போல அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் சொன்ன மாதிரியே எனக்கு அந்த சமீரா வந்து இது இல்லை, ஒரு குழந்தை வேணுன்ற காண்டி அப்படி கூத்து பண்ணுவோம், அவளுக்கு வேணுன்ற காண்டி வேணா பண்ணிருக்கலாமே ஒழிய ஒரு குழந்தைக்காக ஒரு நியாயப்படுத்தினது வந்து சரியா படலை. வலிய வந்து சொல்லலை, வலிய சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும். ஒரு இடத்துல எனக்கு அந்த வலியை உணர முடிஞ்சது. இவன் தாரிக் வந்து என்ன பண்ணுவான், ஒரு அந்த எல்லோருக்கும் போகிற டாக்டர்னால இங்கே பஞ்சாயத்து ஆனதுனால பாலஸ்டைன் போயிட்டு வருவான். போயிட்டு ஹாஸ்பிட்டல் வரவன் எல்லா பேரும் போய் கை கொடுப்பாங்க, தாரிக் நீ சூப்பர் வேலை பார்த்துருக்கப்போ அப்படிப்பா இப்படிப்பா எல்லாரும் கொடுவாங்க. ஆனால் உள்ளூர்காரன் வந்து பேசவே மாட்டான் அந்த பாலஸ்டைன்கார. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு இது இருந்து வந்து நம்ம நாடு சீரழிஞ்சு தாய் நம்மளாம் இதாக இருக்கிறப்ப ஒருத்தர் வந்து நம்மளை பார்த்துட்டு போகிறான், நம்ம அவனை பார்த்து எல்லாரும் பாராட்டும் போது நமக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும், எவ்வளோ வேதனையாக இருக்கும். அது மாதிரி உள்ளூர்காரன் அப்படி கூனி குறுகி போய் நிற்பான். மற்றவர்களுக்கு அந்த செஞ்சது பெரிய விஷயம் தான், ஆனால் உள்ளூர்காரனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம நாடு இப்படி போச்சே, அங்கே போய் ஒருத்தர் சேவை பண்ணிட்டு வந்தேன், அவனை வந்து இவ்வளோ பேர் பாராட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு நம்ம நாடுன்னு. அந்த ஒரு இடத்துல அந்த முழுமையான வழியை என்னால் உணர முடிஞ்சு. அதுக்கடுத்து கடற்காகம் முதல் பறந்துகிட்டே இருந்துச்சு. இடையில இடையில கடற்காகம் பறக்குது, இங்க உட்காந்துருக்கு செவத்துல இருக்கு, அவன் கதை சொல்லும் போது இங்க வந்து உட்காரும், கடைசியில காணாம் கடற்காகத்தை. ஏன்னு மறந்துட்டீங்களா என்னன்னு தெரியல, எங்க தொடங்கினீங்களோ அதை. அதுக்கு இதுக்குன்னு ஒப்பிட்டு பேச முடியலனால மணல் பூத்த காடு எனக்கு ரொம்ப விருப்பப்பட்ட நாவல்ல ஒண்ணு. மணல் பூத்த காடு என்னை தொட்டு போனதுனால அப்படி சாப்பிட்டுட்டு சப்பு கொட்டுவோம்ல அந்த மாதிரி மணல் பூத்த காடு, இந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சு கடற்காகம். அவ்வளவுதான், மகிழ்ச்சி, நன்றி.